வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். ஃபீஃபா ஃபேன்ஃபெஸ்ட் மற்றும் கார்னிச் தெரு கொண்டாட்டங்கள் நேற்று முதல் தொடங்கின. கத்தார் 2022 ரசிகர்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர். நேற்று 4 மணி முதல் ஃபேன் ஃபெஸ்டிவ் மற்றும் கார்னிச் தெருக்கள் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி களை கட்ட தொடங்கியது. மேலும் 7 மணிக்கு கார்னிச்சில் வெல்கம் டு கத்தார் விழாவின் நேரடி ஒளிபரப்பு தொடங்கியது. தொடக்க விழாவின் போது வான வேடிக்கை, வண்ண நீர் காட்சிகள், பட்டாசு மழைப்பொழிவு போன்ற பல பொழுதுபோக்கு மற்றும் கண்கவர் நிகழ்ச்சிகள் மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. தோஹாவில் உள்ள அல்பிதா பூங்காவில் ஃபீஃபா ரசிகர் விழா தொடங்கியது. மத்திய கிழக்கு மற்றும் அரபு நாடுகளில் முதல் ஃபீஃபா உலகக்கோப்பைக்கு முன்னதாக ஃபீஃபா ரசிகர் விழா அல்பிதா பூங்காவில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. 40,000-க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் தொடக்கத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இதில் டிஜே செட்டுகள், வானவேடிக்கை காட்சி மற்றும் மெரியம் ஃபேர்ஸ் மற்றும் மாலுமாவின் ஃபீஃபா ரசிகர் விழா கீதமான துகோதாகாவின் பரபரப்பான நிகழ்ச்சி ஆகியவை அடங்கும். ஃபீஃபா ரசிகர் விழா போட்டி முழுவதிலும் திறந்திருக்கும். இது ஒவ்வொரு ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டியையும் ராட்சச திரைகளில் நேரடியாக காண்பிக்க காத்திருக்கின்றது. உலக புகழ்பெற்ற கலைஞர்களின் நிகழ்ச்சிகளை நடத்தும். மேலும் பலவிதமான உணவு மற்றும் பான விருப்பங்களையும் கொண்டிருக்கும். மேலும் தகவல்கள் மற்றும் முழு நிரல்கள் ஃபீஃபா பிளஸில் கிடைக்கும். டெலிவரி மற்றும் லிகசிக்கான உச்சக்குழுவின் பொதுச் செயலாளர் ஹசன் அல் தவாடி கூறியுள்ளார், கத்தாரின் ஃபீஃபா உலகக்கோப்பையின் தனித்துவமான, மறக்க முடியாத மற்றும் சிறப்பு வாய்ந்த அனைத்தையும் ஃபீஃபா ரசிகர் விழா பிரதிபலிக்கின்றது. போட்டியின் போது ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இங்கு கூடி சிறந்த தரம் வாய்ந்த கால்பந்தாட்டத்தை ரசிப்பார்கள். இவை அனைத்தும் ஒரு அற்புதமான அமைப்பில் அழகான தோஹா கார்னிச்சை பின்னணியாக கொண்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஃபீஃபா ரசிகர் விழாவை அணுக ரசிகர்கள் தங்கள் ஹயா அட்டையை காட்ட வேண்டும். இது ஃபீஃபா உலகக்கோப்பை டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு கட்டாய தேவையாகும். ஹயா கார்டு ஸ்டேடியங்களுக்கான அணுகலை வழங்குகின்றது. சரியான போட்டி டிக்கெட்டுடன் கூடிய ஹயா கார்டு தேவைப்படும் மற்றும் ஃபீஃபா ரசிகர் திருவிழா அத்துடன் போட்டியின் போது இலவச பொது போக்குவரத்து போன்றவற்றை இந்த ஹயா கார்டு வசதிகள் வழங்குகின்றன. ஃபீஃபா உலகக்கோப்பை 2022 நடத்துவதற்கான முயற்சியை வென்ற 12 ஆண்டுகளுக்கு பிறகு கத்தார் பிரகாசிக்கும் தருணம் இறுதியாக இதோ இங்கே வந்துவிட்டது. அடுத்த 29 நாட்களில் கத்தாரின் பளபளப்பு 8 அற்புதமான கட்டிடக்கலை அரங்குகள் மற்றும் நாட்டின் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு ஆகியவை கால்பந்து களியாட்டத்திற்காக உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ரசிகர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன. 60,000 இருக்கைகளை கொண்ட அல்பேட் ஸ்டேடியத்திற்குள் நுழைவது இதோ கத்தாரின் வீரர்கள்தான். இது வரலாற்று ரீதியாக கத்தாரில் நாடோடி மக்கள் பயன்படுத்தும் கூடாரத்தின் அமைப்பை போன்றது. தொடக்க ஆட்டத்தில் கத்தார் ஈக்வேடரை எதிர்கொள்வார்கள். அதற்கு முன்னதாக அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானி அவர்கள் தொடக்க விழாவிற்கு பிறகு போட்டியை தொடங்கி வைப்பார்கள். இது கண்கவர் மற்றும் பொழுதுபோக்கு மற்றும் கத்தாரின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவதாக உறுதியளிக்கின்றது. இதில் பல நாடுகளின் தலைவர்கள் மற்றும் சகோதர மற்றும் நட்பு நாடுகளின் பிரதிநிதிகள், குழு தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். தொடக்க விழா ஆனது மாலை 5 மணிக்கு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கத்தார் ஈக்வேடார் மோதலானது 2 மணி நேரத்திற்கு பின்னதாக நடைபெறும். கூட்ட நெரிசலை தவிர்க்க ரசிகர்களை முன்னதாகவே மைதானத்தை அடையுமாறு ஏற்பாட்டாளர்கள் வலியுறுத்தியுள்ளதால் அல்பேட் மைதானத்தின் வாயில்கள் பிற்பகல் 2 மணி முதல் திறக்கப்பட்டு இருக்கின்றன. விழாவில் கத்தாரி பாடகர் ஃபஹத் அல் குபைசியுடன் இணைந்து ட்ரீமர்ஸ் என்ற தலைப்பில் பாடலை நடத்தவுள்ள தென்கொரியாவின் பிரபலமான பிடிஎஸ் பாய்ஸ் இசைக்குழுவின் 7 உறுப்பினர்களில் ஒருவரான ஜங்குக் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். கொண்டாட்டங்கள் ஏற்கனவே வாரங்களுக்கு முன்னதாகவே தொடங்கிவிட்டன. நாட்டிற்கு வெளியே உள்ள குடியிருப்பாளர்கள் மற்றும் ரசிகர்கள் கத்தாரின் முக்கிய அடையாளங்களை திரண்டு போட்டிகளை தொடங்குவதற்காக காத்திருக்கின்றனர். 3.1 மில்லியன் டிக்கெட்டுகளில் 2.9 மில்லியன் விற்றுவிட்டதாக ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமையன்றும் விற்பனைக்கு கூட்டம் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர்.
மேலும் உலகம் முழுவதிலும் 5 பில்லியனிற்கும் அதிகமான மக்கள் உலகக்கோப்பையை பார்ப்பார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது ரஷ்யாவில் 2018 போட்டியை காண டியூன் செய்த 3.5 பில்லியனை மிஞ்சும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கத்தாருக்கு எதிரான முதல் ஆட்டத்தில் ஈக்வேடார் அணியானது 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 92 ஆண்டுகால ஃபீஃபா உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக போட்டியை நடத்துகின்ற நாட்டின் அணியானது தொடக்க ஆட்டத்திலேயே தோல்வியடைந்துள்ளது. மிஷரிப் டவுன்டவுன் தோஹா ஆனது உலகம் முழுவதிலும் இருந்து வரும் ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்களை வரவேற்க தயாராக இருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 போட்டி நடைபெறும் நாட்கள் முழுவதிலும் பல்வேறு நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்பாடுகள் மூலம் ரசிகர்களை உலக பயணத்திற்கு அழைத்துச் செல்ல தயாராக இருக்கின்றது. மாலையில் தினசரி தெருவில் அணிவகுப்புகள் மற்றும் தெருக்களில் நிகழ்ச்சிகள் மற்றும் நடனங்கள் உட்பட பிரச்சாரங்கள் மற்றும் நீர் கண்காட்சிகள் ஆகிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெற காத்திருக்கின்றன. ஒரு நகரத்தில் உங்கள் உலகம் ஸ்மார்ட் மற்றும் நிலையான நகரத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் கட்டாரி கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை கண்டறிய வருமாறு அனைத்து பார்வையாளர்கள் மற்றும் ஃபீஃபா ரசிகர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகின்றது. கட்டாரா பாரம்பரிய தோவ் திருவிழா ஆனது தொடங்கப்பட்டது. கட்டாரா கடல் முனையில் உள்ள கலாச்சார கிராமம் அறக்கட்டளையால் ஏற்பாடு செய்யப்பட்ட கட்டாரா பாரம்பரிய தோவ் திருவிழாவின் 12வது பதிப்பை உயரிய தந்தை அமீர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி அவர்கள் சனிக்கிழமை அன்று தொடங்கி வைத்தார். அவருடன் முன்னாள் பிரதமரும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஷேக் ஹமத் பின் ஜாசிம் பின் ஜவோர் அல்தானியும் உடன் சென்றிருந்தார். கத்தாரா பொது மேலாளர் பேராசிரியர் கலீத் பின் இப்ராஹிம் அல் சுலைதி அவர்கள் தந்தை அமீரை வரவேற்றார். ஃபீஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 பங்கேற்கும் 32 நாடுகளின் கொடிகளை தோஹா கார்னிச் மற்றும் கத்தாரின் உலக புகழ்பெற்ற இஸ்லாமிய கலை அருங்காட்சியகத்தை கடந்து தோஹா துறைமுகத்திற்கு பாரம்பரிய தோ படகுகளில் பயணம் செய்யும் பயணத்தை ஷேக் ஹமத் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். உலகக்கோப்பையின் போது உணவை வீணாக்குவதை கட்டுப்படுத்த கத்தார் முடிவு செய்துள்ளது. ஒரு நிலையான போட்டியை வழங்குவதில் தோஹாவின் முயற்சிகளுக்கு இந்த முயற்சி பங்களிக்கின்றது. ஹிப்ஸ் அல் நேமா மையத்திற்கும் போட்டியின் ஏற்பாட்டு குழுவினருக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் கீழ் உலகக்கோப்பையின் போது உணவு வீணாக்கப்படுவதை கத்தார் குறைக்கின்றது என்று தோஹாவின் மாநில செய்திகள் நிறுவனம் சனிக்கிழமை அன்று தெரிவித்துள்ளது. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நிறுவனங்களும் போட்டியின் விளைவாக உபரி மற்றும் பயன்படுத்தப்படாத உணவை, நன்கொடை மற்றும் மறுபகிர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து கழிவுகளை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக தேவைப்படும் தொழிலாளர்கள் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு விநியோகிக்க உள்ளது. இதன் அடிப்படையில் 12 வெவ்வேறு இடங்களில் அரங்கங்கள் மற்றும் ரசிகர் மண்டலங்களில் 1000கணக்கான உணவுகள் சேகரிக்கப்பட இருக்கின்றது. இந்திய குடியரசின் துணைத் தலைவர், செனகல் நாட்டின் குடியரசுத் தலைவர், ஈக்வேடார் குடியரசின் துணைத் தலைவர், பாலஸ்தீனத்தின் தலைவர், பொலிவேரியாவின் குடியரசின் துணைத் தலைவர், அல்ஜீரியாவின் ஜனாதிபதி மற்றும் அவருடன் வந்த பிரதிநிதிகள், ருவாண்டா குடியரசின் ஜனாதிபதி, ஜிபூட்டி குடியரசுத் தலைவர், எகிப்தின் குடியரசுத் தலைவர் மற்றும் குவைத்தின் இளவரசர் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் தோஹாவிற்கு வந்துள்ளனர். ஃபீஃபாவின் தலைவர் ஹெச்சி கியானி இன்ஃபான்டினோ அவர்களின் தலைமையில் நடைபெற்ற சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் நிர்வாக உச்சி மாநாட்டில் அமீர் ஹெச்எச் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானி அவர்கள் பங்கேற்றார். ஃபீஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 குரூப் பிக்காக கலீஃபா சர்வதேச மைதானத்தில் ஈரானிய அணிக்கு எதிராக இங்கிலாந்து தேசிய கால்பந்து அணியானது திங்கட்கிழமையான நாளை 2வது முறையாக உலகக்கோப்பை பட்டத்தை வெல்வதை நோக்கி தனது பயணத்தை தொடங்க இருக்கின்றது. ஆண்டின் 3வது காலாண்டில் கத்தாரின் வர்த்தக இருப்பு உபரியானது 85.6% உயர்ந்துள்ளது. கத்தாரில் 2021 2022 சரக்கு வர்த்தக இருப்பு உபரியானது
ஆண்டிற்கு Q3 கத்தாரி ரியால் 57.8 பில்லியனிலிருந்து கத்தாரி ரியால் 107.3 பில்லியனாக உயர்ந்துள்ளது. இது 85.6% அதிகரித்துள்ளது. கத்தார் மற்றும் ஈக்வேடார் இடையேயான ஃபிஃபா உலகக்கோப்பையின் தொடக்க விழா மற்றும் முதல் போட்டியை தனது இலவச சேனல்களில் ஒளிபரப்பப் போவதாக கத்தாரின் சேனலான அல்காஸ் டிவி அறிவித்துள்ளது. இத்துடன் கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.